கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் மோர்க்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காயில் தூள் நல்லா சீவி எடுத்துருங்க. தூள் நல்லா சீவின பிறகு இது மாதிரி உள்ளருக்கு விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்தில் காய் முழுகிறாள் தண்ணி ஊற்றிங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. இதை வேக வச்சிடலாம். வெந்து இது கூட சில பேர் பச்சை மிளகாய் போடுவோம், நான் பச்சை மிளகாய் போடலை, காரம் அதிகமாக போடுன்னு சொல்லிட்டு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். கூட ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கால் கப் தேங்காய் போட்டிருக்கேன். கூடவே சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு போட்டிருக்கேன். இது நல்லா நெழுக அரைச்சேர்த்து வந்துட போகிறேன் நான் உனக்கு. இங்கே பிறகு அரைச்சேர்த்து வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த காய் வெந்திருக்கு. வெந்த பிறகு இந்த கலவை நான் ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கலரி விடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம், தண்ணி வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. ஓரளவு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. காயும் நல்லா வெந்துருச்சு. பச்சை வாசனை போன பிறகு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நான் கால் கப் தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த தயிர் நான் ஊற்றுறேன். ஊற்றி தாளிச்சு கொட்டிவிடுங்க. உங்களுக்கு சிம்பிளான வெள்ளரிக்காய் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.